வாங்க சார். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, வேற ஃபிளாட் காட்டுறேன் சார். நல்ல சகுனம் சார். நீங்க வீடு பார்க்க ஆரம்பிச்ச நேரம் மழை எப்படி பெய்து பாருங்க. மழை பெய்யுறது இருக்கட்டும், நல்ல வீடு கிடைக்கலையே. இதுல இல்லைன்னா என்ன சார், என்கிட்ட ஏராளமானது இருக்கு. காட்டுறேன் சார். அந்த பில்டிங் நல்லா இருக்கு, அதுல ஏதாவது ஃபிளாட் இருக்கா? இருக்கு சார். அப்புறம் ஏன் ஒளிச்சு வைக்கிற? வாங்க பாப்போம். வாங்க சார். டூப்ளே சார். முன்னாடி இருந்தவங்க விட்டு போயிட்டாங்க சார், வேணா நீங்க வச்சுக்கலாம். இது கிச்சன் சார். இங்க கூட ஏதாவது வச்சுக்கலாம் சார். எப்படி சார் இருக்கு ஃப்ளாட்டு? ஃப்ளாட்டுன்னா இப்படி தான் இருக்கணும். வாடகை ஓகேன்னா முடிச்சிடலாம். வாடகைலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனால் அது என்னன்னா, அது வந்து சார், இதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்த பொண்ணு பால்கனிலேருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. இங்கே இருந்த? ஆமாம் சார். ஏன் தெரியல, சில பேர் பைத்தியங்கிறாங்க, சில பேர் தற்கொலைன்றாங்க. ஏன் சார், இதனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? வாட் நான் சென்ஸ். உலகத்தில் டெய்லி யாரோ செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கு வீடு என்ன பண்ணும்? ஓனர் யார்? பாலகிருஷ்ணன் சார். அவரும் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் குடியிருக்காரு. இந்த பில்டிங்க்கு செக்ரட்டரியும் அவர் தான். குட் மார்னிங் சார். இவர் மிஸ்டர் வசந்த். நம்ம ஃப்ளாட்டை வாடகைக்கு பேச வந்திருக்காரு. வாங்க ப்ளீஸ் கம். இவருக்கு நம்ம ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்புறம் இந்த மஞ்சுவோட மேட்டர்லாம் சொல்லிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மரியாதையா பேசு. யாருன்னு கேக்குறான்ல? 12வது மாடியில குடி வர போறோம். சாரி.
முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வேணும்னா வச்சுக்கலாம். வெரி நைஸ். அது கிச்சன். என்ன பிடிச்சிருக்க? கொஞ்சம் I'm not being mean.
குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம், லிஃப்ட் வேலை செய்யல.
சாரி, நான் மார்க்கெட் போயிருந்தேன். ஐ மிஸ் யூ டு. கம் ஹோம் சூன், ஓகே? பாய். என்ன? லிஃப்ட் மறுபடியும் வேலை செய்யுது. பெல் அடிச்சிட்டு வர தெரியாது. கதவு திறந்திருந்தது. என்ன விஷயம்? சொசைட்டியோட பில்லு. கீழே கொடுக்கிறதுக்கு என்ன? மறந்துட்டேன். போ. இனிமே பெல் அடிக்காம உள்ள வராத. இப்பெல்லாம் வேலைக்கு நல்ல ஆளுங்க எங்க சார் கிடைக்கிறாங்க? எவ்வளவோ பேரை மாத்திட்டோம். அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணுமா? அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அவன் மஞ்சுவோட சாவு கேஸ்ல சாட்சி ஆயிட்டான். அதனால மஞ்சு. யார் அந்த மஞ்சு? மஞ்சுவை பத்தி மாலினி கிட்ட நான் எதுவும் சொல்லல. இங்க இருந்து குதிச்சு ஒருத்தி செத்துருக்கா? அதை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலல? மாலினி,
இந்த சின்ன விஷயத்தை ஏன் பெருசுப்படுத்துற? இது சின்ன விஷயமா? யாரோ ஒருத்தி செத்துட்டாங்கிறதுக்காக இவ்வளோ நல்ல ஃப்ளாட் விட்டுற முடியுமா? உலகத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் வீட்டு விட்டு ஓடிடுறாங்களா அண்ணா? ஐ எம் ஷாக்ட். படித்தவ தானே நீ? ஓகே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட எதுக்காக நான் மறைக்கணும்? ஆ, இந்த ஃப்ளாட்டை பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு பிடிக்கும் நினச்சா அவ்வளோதான். இதுக்கு போய் இதை உங்ககிட்ட வேணும்னே மறைச்சு நீ நினைச்சினா ஐ எம் சாரி. இது அந்த பேய்கிட்ட சொல்லியிருந்தா அது கண்டிப்பா இறங்கி இருந்திருக்கும். For a specific limit applicable to... மாலினி, யாரும் இல்லையே, காத்துல விழுந்திருக்கும். மாலினி,
ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நான் இங்க இங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தேன். இங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். யூ நோ, ஒரு செகண்ட் என் பின்னால ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருந்தா. வாட் டு யூ மீன்? திரும்பி பார்த்த காணோம். அது இருக்கட்டும். நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும்னு இங்க வந்து உட்கார்ந்து. நீ டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் பாத்திரம் விழுந்த சத்தம் கேட்டு பயந்துருப்ப. Stupid. Come on. Come on. Oi. Inna? Nothing. I'm sorry. அதான் பார்த்தேன் நேத்து ராத்திரி பேரஞ்ச மாதிரி. ஆ, போதும் போதும், அதுக்காக இவ்வளவு கலாட்டா பண்ண வேண்டாம். மல்லி,
சலாம் சார். ஹாய் ஹாய் மாலினி, கெஸ் வாட். என்ன? கெட் ரெடி. என்னது? போகலேவா? டூ பேட். என் பொண்டாட்டிக்கு கற்பனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸ்பைடர்மேன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், போலாம். ஸ்பைடர்மேனா? வசந்த் ப்ளீஸ். அப்போ உங்களுக்கு என்ன பார்க்கணும்? சீரியல் பார்க்கணும். ஓ மை காட் மாலினி, தினம் தினம் ஆஃபீஸ் வீடுன்னு ரொம்ப போர் அடிக்குது. ஒரு சேஞ்சுக்கு வெளியில் போகலாவா? ஐயோ வசந்த், எனக்கு சீரியல் பார்க்கணும். அப்போ ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஸ்பைடர்மேன் படம் பாரு, நாளைக்கு அஞ்சு சீரியலா பாரு. என்ன அஞ்சு சீரியலா? எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஹேய் வசந்த், உங்களை என்ன ஏ வேலை முடிஞ்சிருச்சு. சரி. மஞ்சை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ம்.
அதை மறந்துடு மாலினி. என்ன மாலினி, தூக்கத்தில் நடக்கிறியா? மறுபடியும் அதே கனவா? இட்ஸ் ஓகே, பார்ப்போம். ஐயோ இல்ல வசந்த், எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாம் இல்ல. அப்படி இருந்திருந்தா அதை நான் உங்ககிட்ட சொல்லிருந்திருப்பேன்ல. ஏ, இட்ஸ் ஆல் ரைட், நீ கவலைப்படாத. என்ன சொல்றீங்க வசந்த், ஸ்லீப் வாக்கிங் என்ன ஜலதோஷமா கவலைப்படாம இருக்கிறதுக்கு? மாலினி, கம் ஆன், கம். ஒருவேளை நீ டயர்டா இருந்திருக்கலாம். டயர்டா இருந்தா தூக்கத்துல நடக்கணுமா? ஐ மீன், இஸ்ன்ட் திஸ் பியாண்ட்? It's okay. Relax. குடிக்கதா வேணுமா? Thank you.
கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதியை மெடிக்கல் டேர்ம்ஸில் சோம்னாம்புலிசம்னு சொல்லுவாங்க. இது தீவிரமான மனப்போராட்டத்தால் ஏற்படுற ஒன்று. மஞ்சுவோட சாவை பற்றி கேள்விப்பட்டதால் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இட்ஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் இட் சவுண்ட்ஸ். ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ மென்டல் ஆயிட்டியா? வசந்த், யோ ஓகே மேன். என்ன என்ன அப்செட்டா இருக்க? ஃபுல்லாக நான் கூட இருக்க போகிறேன். ஹலோ. நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் நாளைக்கு வச்சுக்க முடியாதா? வசந்த், நீங்க வேணா போயிட்டு வாங்க. முடியாதுங்கறல்ல வசந்த். ஐ அம் ஓகே. வர. I'll be back. ஓகே. Invested 10 crores in this. What about it? All right. I'll take care of it. Okay. மாலினி, மாலினி, மாலினி,
கடைசியா முனியம்மா வேலையை முடிச்சிட்டு போனதா எனக்கு தெரியும். அப்புறம் நான் தூங்கினதா எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, நீ தூங்கல, அப்போ எப்படி அங்க போன? வசந்த் மாலினி, எல்லாம் சரியாயிடும். Just relax. எப்படி அங்க போன? தொடர்ந்து இந்த ஃப்ளாட்டை பத்தி பேசணும், அதே நினைச்சு நீ தூங்கி இருந்திருப்ப. எனக்கு ஒண்ணும் ஆகலையே வசந்த். உனக்கு ஒண்ணு ஆகாது, டோன்ட் வரி. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து சாப்பிட்டு தூங்க, எல்லாம் சரியாயிடும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன்.
கத்தியால் குத்தி இருக்கலாம், துப்பாக்கியால் சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் கழுத்தை திருகி கொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ பலம் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் முழுசாக இப்படி திருகி. எனிவே, அவனை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் எப்போ வேலைக்கு சேர்ந்தான், முதல்ல அவனை நீங்கள் எப்போ பார்த்தீங்க, கடைசியாக யார் அவனை பார்த்தது, எல்லாம் எல்லாம் காஃபியோட சேர்த்து. ஓகே. மிஸ்டர் பாலகிருஷ்ணன், காஃபி நீங்களே போடுறீங்க, உங்கள் கூட வேறு யாரும் இல்லையா? இல்லை சார், எனக்கு ஒரு சன் இருக்கான், ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை சார். இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம், உங்கள் பில்டிங் வாட்ச்மேன் கொலை விஷயமா கொஞ்சம் பேசணும். அவனோட நீங்கள் ஏதோ தகராறு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவன் என் வைஃபை டிஸ்டர்ப் பண்ணா, அவள் திட்டி அமிச்சா, அவ்வளோதான். ஓ, உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம், அதான் நானே சொல்கிறேன்ல. இல்லை, அவங்கள விசாரித்தா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும், அதனால். அவள் தூங்குறா. இது மர்டர் கேஸ், எழுப்புங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்ன ஆச்சு? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். Thanks for your cooperation. மஞ்சு, முன்னாடி இங்கே தான் குடியிருந்தா இல்லை? ஆமாம் சார். Oh.
government meeting opens with Zimbabwe set to dominate. நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட அவசியம் கன்சல்ட் பண்ணியே ஆகணும். டாக்டர் ராஜன் இஸ் எ ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட், இஸ் தி பெஸ்ட். கனெக்ட் மீ டு டாக்டர் ராஜன். ஓ, அவர் இங்க தான் இருக்கார்ல? ஐம் சாரி, நானே காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஆ, டாக்டர் ராஜன் பொண்ணுக்கு பிளட் கேன்சர், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்கப்பா. நான் சாக போகிறேன். அப்படி என்ன சொல்லாதம்மா, உனக்கு சரியாயிடும். எனக்கு என்னமோ செய்யுதுப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா, நான் இருக்கேம்மா. நான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்கள் ஃப்ரீயான உடனே டாக்டர் ஷியாம் உங்களை பார்க்கணுமா? இப்போ வந்துடா. ஆ, சாரி டாக்டர் பாதி, இந்த மாதிரி நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. யெஸ் மிஸ்டர் வசந்த், ப்ளீஸ் சிட். டாக்டர், கொஞ்ச நாளாக என் வைஃப் நார்மலாக இல்லை. ஏதோ இதை பாருமா, மஞ்சு உனக்கு தெரியறா, ஒத்துக்கிறேன். நான் ஒரு டாக்டர், இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீ நினைக்காத. உன்னால் அவளை பார்க்க முடியுதுங்கிற. ஓகே, எனக்கு மஞ்சு பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லு. இப்போ மஞ்சு நம்மளோட இருக்களா? எங்க? மேடம் தூங்குறாங்க.
டிஸ்டர்ப் பண்ணாது. இட்ஸ் எ டிசல்யூஷன் காம்பவுண்டட் வித் சிவியர் டிப்ரஷன். தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறாங்க. இது என்ன சீரியஸான வியாதியா டாக்டர்? அப்படின்னு இல்லை. ஒருத்தர் இந்த ஃப்ளாட்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஐ எம் வெரி ஷூர் அபவுட் இட். டோன்ட் வரி வசந்த், மெடிக்கல் சயின்ஸ் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸாக இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரி. ஹலோ, உங்க வைஃப்? ஷீஸ் ஃபைன். டாக்டர் ராஜன், இவர் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம். ஹலோ. நீங்கள் கூட ஷேர் மார்க்கெட்? நோ, ஐ எம் எ சைக்கியாட்ரிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட். வாங்க டாக்டர். டாக்டர், தினந்தினம் என்ன என் பொண்டாட்டி மென்டலுங்கிறா. உங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாமா? ஓஹோ, வேணாமா? Oh.
ஹலோ, டாக்டர் ராஜன் ஹியர். ஐம் சாரி டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு இறந்துட்டாங்க. நான் இப்போ வரேன். டாக்டர், என்ன நடக்குது டாக்டர்? வசந்த் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அவங்க தூங்குறாங்க. இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் டிசார்டர். பைத்தியம் மாதிரி பேசாதீங்க டாக்டர். என்ன சைக்கலாஜிக்கல் டிசார்டர்? மேல என்ன அவசரப்படுறான்னு பாத்தீங்களே? உங்க வேதனை எனக்கு புரியுது. இந்த நேரமே உங்களை விட்டுட்டு போக கூடாதான். எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம், நான் போய் தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவளுக்கு இந்த அவஸ்தில இருந்து பெர்மனண்டா ரிலீஃப் கிடைச்சது. டாக்டர் ஷாம், தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி ஹெல்ப் யூ ஹட் டன் டு மீ. டாக்டர், வசந்த் உங்களுக்கு கேட்டு ஃபோன் பண்ணாரு, உங்க பொண்ணு இறந்த விஷயத்த சொன்னேன். வேணும்னா வேறொரு சைக்கியாட்ரிஸ்டை பார்த்துக்க சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, நானே பார்க்குறேன். மாலியை நான் செக் பண்ணப்போ வினோதமா பேசிட்டு இருந்தா, அழுகுறா, சிரிக்கிறா, உருங்குறா.
என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறா, புரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ஒருவேளை நான் இருந்த நிலைமையோ என்னமோ, மாலினிக்கிட்ட இருந்த ஒரு நிமிஷம் என் பொண்ணு பிரியா என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. அது என் கற்பனையா கூட இருக்கலாம். வசந்த் கிட்ட சொல்லிட்டீங்களா அவர் வைஃபுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு? நானும் முதல் முறையாக கேள்விப்படுறேன், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு. இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம், உங்கள் பொண்ணு இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி சாரி டாக்டர். தேங்க்ஸ். நான் வரேன். டாக்டர் ராஜன், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த வியாதியால் மற்றவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா? சில கேஸில் அப்படி ஆகலாம். நான் வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஓ சாரி, நீங்கள் போங்க டாக்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை பற்றி? வசந்த் ஒய்ஃபை பற்றி. ஐம் சாரி, என் கேசஸ் பற்றி நான் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. தேர்டா, நான் கூட என் கேசஸ் பற்றி மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பட் ஐ டோன்ட் ஃபீல் சாரி. சார், ஆவி சார், மஞ்சோட ஆவி, மஞ்சோட குரல் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இது மருந்து மாத்திரைக்கெல்லாம் கேட்காது சார், இது ஆபிகிட்ட பேசுறவங்க தான் சரி பண்ண முடியும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சார். அகால மரணம் அடையவங்களோட ஆத்மாக்கள் தங்களோட ஆசா பாசங்கள் நிறைவேறுற வரைக்கும் சாந்தி அடையறதில்ல. இறந்து போன உங்க மகனோட ஆத்மாவுக்கு நிறைவேறாத ஆசை ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு கோபம் இருக்கு, அது தீர்ற வரைக்கும் அந்த ஆத்மா உங்களை சுத்திக்கிட்டு தான் இருக்கும், உங்களை விட்டு போகாது. என் பேரு வசந்த். யார் பேரு?
சாட்சி. ஐம் சாரி வசந்த், அன்னைக்கு நான் அவசரமாக போக வேண்டியதாயிடுச்சு. என் பொண்ணு இருந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனிவே நான் சொன்னேன்ல, உங்கள் வைஃபுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சில டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவங்கள நாம் அங்கே தான் கொண்டு போகணும். உதவி பண்ண வந்திருக்காங்க. உதவியா? சாரி, என் வைஃபுக்கு பைத்தியம் இல்லை டாக்டர். அப்போ அது மந்திரவாதியா? இவங்க தான் உங்க வைஃப் குணப்படுத்த போறாங்களா? வசந்த், நீங்க படிச்சவர். This is your wife you are talking about. இந்த மாதிரி பில்லி சூனியத்தெல்லாம் நீங்க நம்பலாமா? உங்க மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவளுக்கு பைத்தியம் இல்லை. நீ சொல்லாத. நீ சொல்றது கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா எல்லாரும் முட்டாள் இல்ல. டாக்டர் ப்ளீஸ், தகராறு வேண்டாம். அவங்களை நான் கூட்டிட்டு வந்தேன். வசந்த், இவ உங்களை முட்டாளாக்கு பாக்குறா. இப்போ உங்க வைஃபுக்கு தேவை உடனடி ட்ரீட்மெண்ட். உங்க ட்ரீட்மெண்ட் மருந்து எதுவும் வேலை செய்யல. நடு நடுவுல நீ பேசாத. ஷட் அப். போதும் டாக்டர், போதும். உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் இருக்கு, நான் வரேன். வசந்த், எனக்கு மஞ்சுவோட அம்மாவை பத்தி தெரிஞ்சாகணும். மஞ்சுவோட அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவங்க கொஞ்சம் திங்ஸை என் ஃப்ளாட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கணும். பாலகிருஷ்ணன் சார் உங்ககிட்ட கேட்டால் தெரியும்னு சொன்னார். தெரியும், ஆனால் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறனோ அதை என்னால் தெரிஞ்சிக்க முடியல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கும் தான். 703 ஃபைலை கொண்டா. உங்கள் வைஃபுக்கு இன்னும் உடம்பு சரியாக இருந்திருக்காத. எப்படி உள்ள வந்தீங்க? மஞ்சு விஷயமா பேசணும். மஞ்சு உங்க பொண்ணு? என் பொண்ணு? அவ தான் இறந்து போயிட்டாள். திரும்பி வந்துட்டா? Thank you.
ஹலோ டாக்டர் ராஜன், நான் இன்ஸ்பெக்டர் சிவம், பரமசிவம் பேசுகிறேன். நீங்கள் உடனே புறப்பட்டு வசந்த் பிளாட்டுக்கு வாங்க. வசந்த் ஒய்ஃபுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. மேக் இட் ஃபாஸ்ட். பொய் சொன்னேன். பொய்யா? எனக்கு உங்க உதவி வேணும். ஒரு மர்டர் கேஸ்ல. மர்டர்? எஸ் டாக்டர், மர்டர். வசந்தோட வைஃப் சரியாகணும்னா நீங்க உதவி பண்ணியே ஆகணும். ப்ளீஸ். ஹலோ வசந்த், மாலினிக்கு எப்படி இருக்கு? சரியாயிடுச்சு. இனிமே எனக்கு உங்க உதவி தேவையில்லை. Thanks for coming. வசந்த், பாலகிருஷ்ணனோட மக அஜய் வேணு. டாட், அஜய், நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னப்பா? அப்போ அந்த ஃபோனு? எந்த ஃபோன்? உனக்கு உடம்பு சரியில்லைனு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே. உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்களா? எஸ் டாட். சார், மாலினிக் சீரியஸ் ஆயிடுச்சு, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஹெல்ப் பண்ணுறீங்களா? இவர் நம்ம ஃப்ளாட்டில் குடி வந்து. சார் பாருங்க சார்.
அஜய், ஏன் உனக்கு ஞாபகம் வரல? மஞ்சு தன் குழந்தையோட இந்த வீட்டில் முதல்ல குடியிருந்தவ. நீ யார் அடையணும்னு நினைச்சியோ அதே மஞ்சு. அவ கிடைக்கல என்ன உடனே. எந்த மஞ்சுவோட கொலையை மறைக்கிறதுக்காக வாட்ச்மேனை விலை கொடுத்து வாங்கினியோ அதே மஞ்சு. மஞ்சுவுக்கு பைத்தியம், அதனால அவ குழந்தையோட குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸ் விசாரணையில சொல்லிட்டான். ஞாபகம் வரல. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன நடக்குது? எப்படி உள்ள வந்தீங்க? கதவு திறந்திருந்தது. கதவு திறந்திருந்தா? டாக்டர், நான் தான் உங்க உதவி தேவைன்னு சொன்னல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. எனக்கு ஒரு முக்கியமான. You want me to be nasty? இழுத்துட்டு போகவா இல்ல வரியா? காம். அஜய், என்னப்பா அஜய்? சொல்லு அஜய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கேக்குறேன்ல சொல்லு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? யாரோ என்னவோ சொன்னாங்கன்னா நீ விடமாட்டியா? சொல்லு அஜய், சொல்லி தொலை. ஒண்ணும் இல்ல. என்கிட்டயாவது உண்மையை சொல்லேடா. ஒண்ணும் இல்ல அஜய், ப்ளீஸ். ஐயோ, ஏதோ நடக்கல. அவங்க ஏதோ கொலைங்கறாங்களே. ஏ மேல நடக்கலையா? சொல்லு. பா, என்ன நடந்துன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. வா. மிஸ்டர் வசந்த், உங்க வைஃப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்ல? ஐ அம் ஷூர் வாட்ச்மேன் உங்க வைஃப் தான் கொலை பண்ணிருக்கணும். வசந்த், உங்க வைஃப் மதர் கேஸை சும்மா விட்டு வச்சா அடுத்தவங்களுக்கு எவ்வளவு டேஞ்சர்னு எனக்கு தான் தெரியும். Why don't you understand? வசந்த், உங்க வைஃபை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. இப்ப நீங்க பண்ற எல்லாமே அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் எனக்கு புரியுது. ஆனா இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. யார யாரையாவது அவங்க போட்டு தள்ளுறதுக்குள்ள அவங்களுக்கு ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் நீங்க மூவ் பண்ணக்கூடாது? என் வைஃபுக்கு
பைத்தியம் இல்லை. அவளுக்கு அவளுக்கு பேய் பேய் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் எது சொன்னாலும் கேட்க தோணும். ஆனால் அந்த சூனியக்காரர் சொல்றதெல்லாம் கேட்டு முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதீங்க. இவ்வளோ படித்த நீங்களே இந்த பேய் பிசாசு இதெல்லாம் எப்படி நம்புறீங்களோ? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களை கை எடுத்து கும்பிட்ற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவ்வளோ பொறுத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க. இறங்கனா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், பயங்கர.
என்ன அவ பைத்தியம் இல்லைன்னு சொல்றல்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வேண்டாம் ப்ளீஸ். மஞ்சு, அஜய் செஞ்ச தப்புக்காக மாலினியை தண்டிச்சிடாத மஞ்சு. மஞ்சுவோட சாவு தற்கொலை இல்லை. சொல்லு, உண்மையை சொல்லு. மஞ்சுவை கொன்னது யாருன்னு சொல்லு. அம்மாவுக்கு எவ்வளவு பாசம் உனக்கு நல்லா தெரியும். இது பூ உலகம் இல்லடா. நீ நினைச்ச மாதிரியே அவன் வாயாலே உண்மைய சொல்ல வச்சுட்ட. அவன் ஒண்ணும் பண்ணிடாதம்மா, அப்புறம் அவங்க வாழ்க்கை சோகமாயிடும். அவங்களாவது நிம்மதியா வாழட்டும். அம்மா சொல்றேன் கேளு ராஜா, அம்மா சொல்றேன்ல. Ah!
உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் அவ்வளோ ஈஸியாக சாவடிக்கூடாது. சட்டத்தில் என்ன கிடைக்கும்? ஆயுள் தண்டனை கிடைக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் மரண தண்டனை கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் உனக்கு போதாது. என்ன பண்ணுறது? சட்டம். Shajanasha Sarvanasha Bhuta Preta Shajanasha Sarvanasha